ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பவுண்டி ஆஃப் பியூட்டி அப்புறம் என் பேர் நிவேதா இன்றைக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மன்த்கு முன்னாடி க்ரீம் மேக்ஸ் எமினிட்ஸோட ரிவ்யூ பற்றி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரீச் ஆணிச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் தெளிவாக சொல்லியிருப்பேன் சில விஷயங்கள் நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பேன் சொல்கிறதுக்கு பட் தெளிவாக சொன்ன விஷயங்களுமே நிறைய பேர் வந்து கமெண்டில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவில் ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் விளக்கமாக கொடுக்க முடியாமல் இருக்கலாம் சும்மா ஒரு வார்த்தை ரெண்டு வாரம் நான் முடிச்சிருப்பேன் ஸோ அது எல்லா கமெண்ட்ஸுக்குமே விளக்கம் கொடுக்குற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுறனால சைட் எஃபெக்ட் எதுவும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலையும் அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சைட் எஃபெக்ட் வராது மேபி உங்களுக்கு ஸ்கின்க்கு வந்து செட் ஆகாமல் அலர்ஜி வேணால் காசு பண்ணலாம் உங்களோட ஸ்கின்ல ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி டே க்ரீமாக இருக்கலாம் நைட் க்ரீமாக இருக்கலாம் இந்த கிரீம் இல்லை எந்த ஒரு நைட் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மென் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உமன் மென் ரெண்டு பேருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா பதிமூணு வயசுக்கு மேலே இருக்க கேர்ள்ஸ்லேருந்து இருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பதிமூணு வயசுக்கு கீழே யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியே எங்கேயும் போகாதீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ண பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ வெளியே நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க காலேஜ் போகிறீங்க ஸ்கூல் போகிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கிராம் அளவு இருக்க ஒரு க்ரீம் தான் உங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னா மேபி இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் ஏதாவது ஒரு சில ஸ்கின் டோனுக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து எந்த ஒரு அலர்ஜியுமே காசு பண்ணலை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே எனக்கு வந்து வரலை நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொன்னேன் அப்படின்னா ரெகுலராக நான் யூஸ் பண்ண மாட்டேன் வீக்லி ஃபோர் டேஸாவது நான் கம்பல்சரி யூஸ் பண்ணிப்பேன் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இதை டெய்லி யூஸ் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு வீக்லி ஃபோர் டேஸாவது யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபோர் டேஸ் மட்டுமே யூஸ் பண்ணியுமே என்னோடய ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பிளாக் மர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அது எதுவுமே இல்லை ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அதே மாதிரி இந்த க்ரீம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நைட் க்ரீம் ஸோ நீங்கள் வந்து நைட்டில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து இல்லை நான் படுத்திருப்பேன் நான் மொபைல் யூஸ் பண்ணுவேன் நான் சின்ன சின்ன வேலைகள் பார்ப்பேன் அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து யூஸ் பண்ணாதீங்க ஃபேஸில் வந்து நீங்கள் அப்போ வந்து அப்ளை பண்ணிடாதீங்க நீங்கள் நல்லாவே தூங்க போகிறீங்க அப்படின்னா மட் மட்டும் ஃபேஸ் வாஷ் நல்ல ஒரு மைல்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஏதாவது ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாத சோப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடலை மாவு எது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்தால் போதும் உங்களோடய ஸ்கின்க்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்தால் போதும் நம்ம நிறைய எடுத்தால் உடனே கலர் ஆகும்னு எதுவும் நினச்சி நீங்கள் அவ்வளோ எடுத்துட வேண்டாம் அதே மாதிரி உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்தையும் கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே எழுந்திரிச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடணும் இதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சூரியனுக்கு நேராக வந்து முகத்தை காட்டுறதெல்லாம் வேண்டாம் ஸோ நீங்கள் வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க அதே மாதிரி இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக ஃப்ரெஷ் ஜூஸஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடுங்க அதே மாதிரி முக்கியமாக தேங்காய் பால் அதிகமாக குடிச்சிக்கோங்க தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா உங்களை உள்ளே இருந்து ஆக்கும் உங்களோட உடம்புக்குள்ளே இருந்து உங்களோட பாடியை வந்து நல்லாவே கலர் பண்ணி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரனால இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுலேருந்து விட்டீங்க அப்படின்னாலும் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த கலர் வந்து உங்களை உங்களோட ஸ்கின் டோனை விட்டு போகாமல் உங்களோட ஸ்கின் டோனே அது நல்லா மேட்ச் ஆகும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு த்ரீ வீக்ஸில் ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் வந்திருந்தது இந்த க்ரீம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க ஹாஸ்பிட்டல் செலவு ஆயிரம் வந்துருச்சு எனக்கு ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு காசு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து எந்த ஒரு க்ரீமே ரிவ்யூ கொடுப்பேன் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அலர்ஜி ஆகுது சைடு எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அலர்ஜின்றது உங்களோட ஃபேஸில் காட்டுறது அலர்ஜி அப்படின்றது இதில் யூஸ் பண்ணிருக்க இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது உங்களோட ஸ்கின்ல வந்து செட் ஆகாமல் பண்ணுற சிம்டம்ஸ் மாதிரி ஏதாவது அலர்ஜி ரேஷஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும் உங்களுக்கு வந்து திட்டத்திட்டா கூட வரலாம் அதுதான் அலர்ஜின்னு சொல்லுவோம் சைட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடிக்குள்ளே இருந்து வர்றது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் வலிக்கலாம் தலை வலிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இது வரும் அதுதான் சைட் எஃபெக்ட் சைட் எஃபெக்ட் வேற அலர்ஜி வேற இதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செய்யக்கூடிய வேலை வந்து பேஷ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துருக்கோம் பேஷ் டெஸ்ட் எடுக்கணும் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து பேஷ் டெஸ்ட் எடுக்காமல் வந்து என்னோட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப தப்பு இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அதில் வந்து இன்னொரு பேர் கேட்டிருந்தாங்க ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இல்லை ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்களே எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் என்ன சொன்னேன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும் ஆனால் என்னோட ஸ்கின் டைப்புக்கு நல்லாவே இது வந்து செட் ஆச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நான் நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுத்துருப்பேன் உங்களோட ஸ்கின்ல எதுவும் அலர்ஜி ஆகுது சைட் எஃபெக்ட் எதுவும் ஆகுது அப்படின்னா நீங்கள் எந்த பேஜில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்னோடய ஸ்கின் இப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்படி சைடு எஃபெக்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்டை வந்து வைக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வெளியிலுமே தெளிவாக சொல்லியிருப்பேன் ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் சிஓடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப லேட்டாகும் உங்களுக்கு வந்து அவங்க சொல்லும் போதே ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா செவன் டேஸ்க்குள்ளே வந்துடும் சிஓடின்னா வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஆகணும் ஆனால் உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டே ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு வரும் சிஓடி வந்து ரொம்பவே லேட் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் ஆகியும் க்ரீம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஐடி காட்டுது நீங்கள் கொடுத்துக்க லிங்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க நான் வந்து அந்த கமெண்ட் பார்த்து நான் செக் செக் பண்ணி பார்த்தேன் ரெண்டு ஐடியெல்லாம் காட்டலைங்க அது வந்து ஒரு ஐடி தான் காட்டுது நான் கரெக்டான லிங்க் தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த லிங்க் வந்து கரெக்டு டேரெக்டாக உங்களுக்கு அவங்க பேஜுக்குள்ளே தான் போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்க் வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரஸ்டடானு கேட்குறீங்க ஸோ அதனால் நான் வந்து அவங்ககிட்ட அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருமே வாங்கி சென்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கூடயுமே அவங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ட்ரஸ்டடாக எந்த பேஜ் தெரியுதோ இந்த க்ரீம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையான பேஜில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிங்க ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன் அதோட ஸ்கிரீன்ஷாட் இல்லாட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்டோடு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்கக்கிட்ட பேசின மெசேஜஸ் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து அப்லோட் பண்ணாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்டாக நான் உங்களுக்கு வந்து அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அப்படின்றனால உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரலாம் ஸோ நிறைய கம்ப்ளைண்ட் வந்து உங்கள் நீங்கள் கேட்ட எல்லா கம்ப்ளைண்ட்டையுமே நான் நீங்கள் என்னென்னு கேட்டிங்களோ எல்லாத்தையுமே நான் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன் அவங்க வந்து எனக்கு ரொம்ப பொறுமையாக மெசேஜ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் வாங்குனா நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம வந்து மெசேஜ் போட்டோம் அப்படின்னாலும் மதிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் ஆனால் இவங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ நாள் கழிச்சு கேட்டாலுமே அவங்க வந்து உங்களுக்கு பொறுமையாக ரிப்ளை பண்ணுவாங்க என்ன இஷ்யூ என்ன கம்ப்ளைண்ட் நீங்கள் வச்சாலும் அவங்க வந்து அதுக்கு வந்து நல்லாவே அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாங்க ஸோ நான் வந்து நீங்கள் கேட்ட எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னும் டவுட் இருக்குது நீங்கள் எந்த பேஜில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு இஷ்யூ இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தாராளமாக மெசேஜ் பண்ணலாம் அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க உடனே ரிப்ளை பண்ணுவாங்க ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு வந்து என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மெசேஜஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண ஆமாம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்